உருட்டுக்கும் பெரட்டுக்கும் நான் சொல்ல போற உருட்டுக்கும் பெரட்டுக்கும் ஓடி வந்து அருள் புரிவாய். உருட்டுக்கும் பெரட்டுக்கும் பெரட்டுக்கும் ஓடி வந்து அருள் புரிவா அருள் புரிவாய் ஐயா அருள் புரிவா. வாழும் வடி வேற அந்த கூறி தொல்ல தொலைங்க வேணும் திருச்செந்தூரு சிறந்த கூறி தொல்ல தொலைங்க வேணும் அதனேத்தான் படிக்கருப்பா படிக்கருப்பா ஐயா படிக்கருப்பா பக்கம் வந்து கூறி தொல்ல வேணும் சொல்ல வேணும் ஐயா சொல்ல ஐயாவே உத்தம அழகு கூறியது நான் பொறங்குறையா பொறங்குறையா கூறியாரு கூறியாரு நான் ஐயா கூறியாரு சொல்லுவாரே கேளுங்கையா கேளுங்கையா ஐயா கேளுங்கையா ஆறு கண்டும் எட்டு கூட்டம் அறுபத்தோரு பேரும் வந்து சேர்ந்து ஒரு மாறி போட்டல்லவோ ஏற்று மாறி கொண்டு போனருண்டு மலையாளம் போயல்லவோ ஏற்று மறிகளை இறக்கினர் உண்டு மீண்டும் ஏற்று மறி செய்தருண்டு இஞ்சு பொறி ஏலப்பொறி சுக்கு பொறி மிளகு பொறி பொறிகளெல்லாம் நீங்கள் ஏற்றியருண்டு பிறகு நீங்கள் வந்தருண்டு மாம்பழ குறையறி தங்கி காவன்று போட்டருண்டு மாம்பழத்துறையில் இருக்கும் ஒரு மலையாளி வந்தருண்டு அவன் மாடு மேய்க்க சொன்னருண்டு மாடு மேய்க்க அவன் போனருண்டு செட்டி மக்கள் ஒன்று கூறி ஜனம் ஜனமாவும் பிசைந்தருண்டு அறுபத்தி ரெண்டு பங்கு போட்டருண்டு மலையாளி பங்கைத்தானே பங்கைத்தானே ஐயா பங்கைத்தானே மறுத்து பங்கு போட்டருண்டு போட்டருண்டு ஐயா போட்டருண்டு மலையாளி பங்கைத்தானே பங்கைத்தானே ஐயா பங்கைத்தானே மறுத்து மறுத்து பங்கு போட்டதும் பங்கு கொண்டு குத்தினது உங்களுக்குண்டு பயிற்றவரி வந்ததும் மலவேளை கண்ணறியில மாடுகளை கொன்றதுண்டு ஒன்று மாடுகளை ஊட்டியைத்தான் முடித்ததுண்டு மீண்டும் மாடுகளை வந்ததுண்டு மலையாளிய வேண்டாம் என்று சொன்னருண்டு மீண்டும் ஊருக்கு மாற ஓடிவர் வள்ளும் பக்கத்து கூட்டமாக மாற ஓடி லயனச்சீட்டு அதிகாரி ஓ லயனச்சீட்டு கேட்டு வந்தருண்டு லயனச்சீட்டு எடுத்து காட்டியதுண்டு
அதுக்கடுத்து மாறவூர் ஊருக்கு நீங்க மாறவூர் உங்களுக்கு பின்னாலே தெய்வம் வந்ததுண்டு ஐயா வந்தே உண்டு ஒரு குறிச்சி பக்கத்தில் கூட்டமாக நீங்க மாறவூர் நாள் கண்டோம் சிட்டியார் ஒரு அரண்மனையில் போயல்லோ அன்ன பூரணி என்று அழைத்தரும் வீக்கு செம்பு தண்ணீர் கேட்டேருண் தண்ணீர் தானே கொடுத்தேருண் ஆளுகைய கழிவு மறைந்தேருண் ஆறி கண்டோம் அன்னல்லவோ தண்ணீரது கேட்டேருண் இப்பன் தானே தண்ணீர் தந்தே நன்றி சொல் மாடே கட்டும் குட்டியில திருத்தி செம்பு சத்தம் கேட்டதுண்டு அண்ணாகள் இன்னாகள் தேடி பார்க்கும் வேலையில் திருத்தி செம்பு மட்டும் இருந்ததுண்டு எட்டோடு எட்டினார் இறைஞ்சதானே நடந்ததுண்டு மண்டை அடிகிறப்பு மயக்கம் அது வந்ததுண்டு உண்டுமா உண்டுமா இத்தனையும் செய்வது பேயா பிசாசா பொல்லாத தெய்வமானு கேட்கிறேன் அப்படித்தானே சொல்றேன் கேட்கிறீங்களா பேயும் இல்லை தாசும் இல்லை பேயும் இல்லை தாசும் இல்லை பொல்லாத தெய்வம் ஐயா ஆரியிலே மகதேவன் அடுத்து அருந்த பத்மநாபன் களத்தில் மாறி போட்டவர் பரமர சூடும் பெருமாள் தான் உங்களிடம் வந்தீர்க்கார் இறைஞ்சலது தீரனுமானார் தீரனுமான தீரனுமான என்னுடைய செய்தி கேளும் என்னுடைய செய்தி கேளும் வெள்ளமாத்தை விரிக்கணும் ஐவுக்கு அரிசியை தான் அதிலே கொண்டு போறேனும் கத்தரிக்க வாழைக்கா முருங்கக்காயும் குளக்கருவாடு போட்டேனும் அதிலே கொண்டு வைக்கணும் கம்பரசு பொட்ட கோழி பொட்ட கோழி கன்னி கோழி ஒன்று வைக்கணுமே இருபத்தை எண்ணி எடுத்து வைக்கணுமே பொட்டணமாக்கட்டேனோமே தூக்கி தலையில் வைக்கணும் சுமந்து கொண்டு போகணுமே ஆறி கண்டம் முன்னாரே ஆறி கண்டம் முன்னா அறுவர் தம்பி மாறும் பின்னால் கொண்டு போகும் வேலை உச்சியாகித்த இடமாயில் உடனே கீழே போடணும் சமையை கீழே போட்டு விட்டு திரும்பி பாராமல் பண்டிடுங்கோ இத்தனையும் செய்வீரா இறஞ்சலதி தீரும் ஐயா குறி சொன்ன கோடாங்கி 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 கூட்டத்தில் மறைந்து போனா மறைந்து போனா
அதுதானே தெய்வம் என்று எண்ணினார்கள் சட்டியமார்கள். வெள்ளமாத்தை விரித்தார், அஞ்சு உலக்கு அரிசி கொண்டு போட்டார். கத்தரிக்காய் வாழைக்காய் முருங்கக்காய் குல கருவாடு பொட்ட நாமும் கொண்டு வைத்தார். இருபத்தோரு கோழியும் எண்ணி எடுத்து வைத்தாய். கம்பரசு பொட்ட கோழி கோழி ஒன்று வைத்தார்கள். பொட்டணமா கட்டினார்கள், குறுக்கை தலையில் வைத்தார். ஆறி கண்டோம் முன்னாலே முன்னால் அறுபது தம்பிமார்கள் பின்னார், அறுபது தம்பிமார்கள் பின்னார். சுமந்து கொண்டு மாறபோர் சிவராமன் வேட்டை விட்டு பொறி குறித்து வழியாக ஈனா விளக்கு விட்டு கன்னி மூலை பாறையாக குறுக்கு வழி வாரார்கள். அப்படி குறுக்கு வழியே வாரபோர் காத்த ஐயனார்க்கு கீழ்புறமா புத்தப்பன பக்கத்தில் உத்தமர்கள் வார பூமி வார பூமி புத்தி அறித்திடுமா அறித்திடுமா அறித்திடுமா. உடனே கீழே போட்டார்கள் போட்டார்கள், உடனே கீழே போட்டார்கள். சமையை கீழே போட்டு விட்டு திரும்பி பாராமல் வந்து விட்டார். இந்த பொட்டணம் ஒத்தப்பனையிலே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நாளில் கீழப்பாவூரை சார்ந்த வணிக வயசு குல சமுதாயத்து கீழப்பேரி ஊரை சார்ந்த பொட்டணம் வந்து ஒத்தப்பனையிலே இருக்கு. அப்படி ஒத்தப்பனையிலே இருக்கும்போது எலத்தூரு படையாச்சிமார்கள் வன்னியர்குல சத்திரிய பரம்பரையாளர்கள், வன்னியர்குல சத்திய பரம்பரையாளர் படையாச்சிமார்கள் எப்போதுமே ராத்திரிக்கு கள்ள மீன் வீச போடுவாங்க. தென்காசி குளத்துல வந்து கள்ள மீன் வீசி கொண்டு விற்பார்கள். அந்த பழவழக்கத்தோடு எலத்தூரு வாழ்ந்து வரும் படையாச்சிமார் ஒன்று கோடி ஒன்று கோடி மலையை தோளில் போட்டு தோளில் போட்டு கெல்லியை தலையில் வைத்து தலையில் வைத்து கள்ளமீன் வீசுவதற்கு வீசுவதற்கு கால் நடையா வாரார்கள் வாரார்கள், கால் நடையாய் வாரார்கள் வாரார்கள். எலத்தூரு விளக்குவில் எழுந்தருளி வாரார் வருகின்ற வேளை இந்த ஒத்தப்பன பக்கத்தில் பொட்டணத்தை கண்டுட்டார்கள். பொட்டணத்தை கண்டவுடனே படையாட்சிமார்களுக்கு ஆனந்தம் 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 ஆனந்தம். ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு நமக்கு பாச்சது போல் வாய்த்திருக்கு வாய்த்திருக்கு வசமான பொட்டணம் தான் கிடைத்திருக்கு கிடைத்திருக்கு
பொட்டணத்தை குளித்து கொண்டு புறப்படும் வேளையில் ராமரும் பக்கத்திலே பக்கத்திலே படையாச்சி மாறுவார போது படையாச்சி மாறுவார போட்டுட்டார்கள் பிராமரத்தில் பொட்டணத்தை போட்டுவிட்டு பதறி போய் ஊருக்கே போயிட்டாங்க. சரி, பொட்டணம் வந்து பிராமரத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஐயோ பாவம், இளஞ்சி ஒரு ஆசாரிமார் இளஞ்சி ஒரு ஆசாரிமார்கள் கடைநல்லூரை வேலை பார்த்துட்டு வாட்சி தோல்ல கிடக்கு, குட்டிச்சாக்கு தோல்ல இருக்கு, ஆயுத சாக்கு தலையில இருக்கு, அவங்களுக்கு இந்த ஆசை வேணுமா, முழக்கால் கையில இருக்கு, துண்டில் நாளை அரிசி இருக்கு. சரி, ஆசாரிமார் ஒன்று கூடி ஒன்று கூடி கடைய நல்லூரில் வேலையை மாற்றி வேலை பார்த்து கடைய நல்லூர் வேலை குவிட்டு எதைகால் பாறை கூடி வாரே கூடி ஐநா நகரம் வேலை குவிட்டு சிவராமன் வீட்டை விட்டு பொடி குறித்து பாறையாக பாறையாக கன்னி மூலை பாறையாக பாறையாக ராமரோம் பக்கத்திலே 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 பாராரே ஆச்சாரியார் ஆச்சாரியார் பாராரே ஆச்சாரியார் ஆச்சாரியார் இளஞ்சூர் ஆச்சாரிமார்கள் பிராமரத்து பக்கம் வரும்போது பொட்டணத்தை பார்த்துக்கிட்டாங்க. விடுவாங்கள் ஐயா, யாருக்கே சேவை இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஆசை இது கொண்டு போயிடலாமே. வீடு கட்டி கரக பிரவேசம் ஆகணும், முத நாள் தச்சு கழிக்கணும்னா ஒரு வசதியான வீடு வச்சுக்கிடுங்க. தச்சு கழிக்க சேவல் ஆகாது, நல்ல கருங்கடா வெள்ளாட்டங்கடா பிடுங்க. இந்த கிராய பலி கொடுத்து தான் தச்சு கழிக்கணுமா. கிராய புடிச்சு கொடுத்தா கழுத்து அறுக்க மாட்டான், காரம் மட்டும் அறுத்துலே தான் திரும்பி கொண்டு வந்து மறுநாள் சந்தை பத்திட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஆச்சாரி மாறு பொண்ணத்தை விடுவாங்க ஐயா. வீடு மழை பிடிக்க பொட்டணத்தை கண்டல்ல ஓ கண்டல்ல ஆச்சாரி மார் ஒன்று கோடி ஒன்று கோடி பொட்டணத்தை குளித்து கொண்டு தூக்கி கொண்டு புறப்பட்டு வாரார்கள் புறப்பட்டு மாறார்கள் ஆதியனங்காத்தார் வாசலிலை மேல வாசல் தன்னிலை ஆச்சாரியமார் மாறவோ உச்சி அரித்திடும் உடனே கீழே போட்டு விட்டு கைபரறி கால்பர் கருத்தடங்கு போயிட்டார்கள். ஆசாரிமார்கள் ஊருக்கு சென்றார்கள். பொட்டணம் மேலவாசல்ல இருக்கு. சரி, பொட்டணம் மேலவாசல்ல இருக்கு. இந்த ஒத்தப்பனையில கொண்டு செட்டிமார் போட்டதுனால ஒத்தப்பனையடியான். சரி, எலத்தூர் படையாட்சிமார்கள் பிராமரத்தில் போட்டதுனால பிராவடி மாடை மாடன்
ஆயினங்காட்டார் வாசல்ல மேல வாசல்ல இறஞ்சி ஒரு ஆச்சாரி மாறி போட்டதுனாலே மேலவாச அப்பன் இப்படி மேலவாசலே பொட்டம் இருக்கின்றது. இவ்விதமாக இருக்கும் போது எங்க மகதே எண்ணுகிறாக்கின்ற புத்தனத்தை பாதுகாக்க பால் பேரழக மக சேவன மலையாளி பிள்ளையாக பிள்ளையாக மாற்றாந்துரு குழந்தையாக குழந்தையாக புறப்பட்டி புறப்பாதி புலவாதி புறமழைத்த துண்டு பிள்ளை கக்கத்தில ஓரப்பாயும் ஓலப்பாயும் கமகம்பாள கோவணமோ சுற்றுப்புறமாய் நின்று கொழுந்து பட்டணத்தை பாதுகாத்து நின்றார். மலையாளி மேலவாதலில் பொட்டினத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கும் ஒரு தன்னதிலே யாரெல்லாம் வாழ்ந்துவார் வாழ்ந்துவார குலாளர் குலமதிலே குலமதிலேகரமா வாழ்ந்துவார் வாழ்ந்துவார மாடவேளார் என்பவரும் மனவி பூரண வள்ளியம்மா வள்ளி அம்மா பூரண வள்ளி அம்மா வள்ளி அம்மா மனவேளார் என்பவரும் என்பவரும் வேளார் என்பவரும் பூரண வள்ளி பூரண வள்ளி வள்ளி அவள் மன்னவனும் நாளை அந்த காலத்தில் மாடவேளார் குலாளர் சமுதாயத்தில் பூத்து புற்றவரியாகிறதுக்குள்ள கன்னி பருவத்திலே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இந்த வேளார் சமுதாயத்தில் மட்டும் அப்படி கன்னி பருவத்திலே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி 12 வயதுல பூர்ணவல்லியை கல்யாணம் பண்ணார். 16 வயசுல பூத்து புற்றோதியான பூத்து புற்றோதியாகி பூத்திருக்கான் இறைந்தேர் புத்தமரியாய் சடங்காகி இருக்காள் சடங்காது தான் கழித்தல்லவோ கழித்தல்லவோ தான் இருக்கும் வேலையில் இருக்கும் பூரண வள்ளிக்கு சடங்கு கழித்து 41 நாள் 41 நாள் என்ன நடக்கிறதுன்னா மாடவேளாருக்கு மண்டையடி கிருகிருப்பு காய்ச்ச மண்டையடி மயக்கம் இப்படி வந்தது. அவருக்கு மேலுக்கு சரியில்லை. பூர்ணவல்லிக்கு சடங்கு கழிச்சு 41வது நாள்ல அவருக்கு சௌரியம் இல்லை. தீண்டி கூட பார்க்கல தொட்டு கூட பார்க்கல மாடவேளார் உடம்புக்கு சௌரியம் இல்லாம இருக்கார். அப்படி இருக்கின்ற நாளில் அதினங்காத்தார் பூசை பூசை மாடவேளார் செய்து வாரார் செய்து வாரார்
உடல் நலம் இல்லாமல் எட்டோடு எட்டு நாளா பூசையது முடங்கி போச்சு ஆத்தாரி மாட வேளார் பண்புடையனே கேது சொல்வார் பண்புடையனே கேது சொல்வார் வள்ளியிடம் எம் மனைவி பூர்ணவல்லி மலையாளத்து மகராஜா மாணிபமா தந்த பூசை சாம்பூர் வடகரைக்கு மேற்க மலையாளம் சரகம்ப்போம் சாம்பூர் வடகரைக்கு மேற்க மலையாளம் சரகம் அதைத்தான் நினைவூட்டுகிறார் மாடவேளார் மனைவி பூர்ணவல்லி மலையாளத்து மகாராஜா மாயுவமா தந்த பூசை ஆதினங்காத்தார் வாசல்ல எட்டு நாளா பூசை நடக்கல மன்னனுக்கு தெரிந்தா மாணிவம் இழந்து போவான் என்பதாக சொல்லி பூரணவல்லி அம்மா பூசையை நடத்தி வாயே மாடவேளார் சொன்னபோ மனைவி பூரணவல்லி அம்மா மனைவி பூரணவல்லி அம்மா ஆட்டுமன்றி தம்மறித்து பூசச் சம்பல் கையில் அடித்து பூக்கூடல கையுமாய் உருளையும் அகப்பை கொண்டு உத்தமையால் பூர்ணவல்லி எலத்தூர் தான் கடந்து தென்முகமாய் மாறபோது தலப்பா கெட்டி கோவில் விட்டு தானே வரும் வேளையில் ஆதினங்காத்தார் வாசேலியிலே ஆயிலையாள் மாறபோது ஆயிலையாள் மாறபோது பந்தல்ல போ நடையை தான் திறந்து நங்கையான பூரணவல்லி மடப்பள்ளிக்குள்வாராய் மடப்பள்ளிக்குள்வாரபோ மங்கை பூரண வல்லி அம்மா அமுது போட விரையில் அன்புடையாள் பூர்ணவல்லி பூக்கூடல கையில் அடுத்து அப்படியே பிறகு பிறகிட்டு வருவோமே அமது போடணுமே அப்படின்னு பெரிய கூடை எடுத்துக்கிட்டு மேலவாசலுக்கு வாரம் மேலவாசலுக்கு வந்தாலோ இல்லையோ பொட்டணத்தை கண்டுகிட்டான் பொட்டணத்தை கண்ட உடனே இந்த பொட்டணத்தில் சொந்தக்காரர் எவனாவது இருக்கானா சுற்றுமுற்றும் பார்த்தா ஒருவனையும் காங்கல வாட்சது போல் வாட்சிருக்கு வசமான பொட்டணம் கிடைச்சிருக்கு என்று பொட்டணத்தை தூக்குகிறார்
லேசா தூக்கிட்டா, லேசா தூக்கினா அந்த பொட்டணத்தை கொண்டு வந்து பூரண வள்ளியம்மா ஆனக்கால் கொண்டு கொண்டு வந்து ஆனக்கால்குள்ளே ஒழித்து வைத்தார். ஒழித்து வைத்தார் சாத்தாங்குவரே ஆனை நிற்கும் இல்லையா, அந்த ஆனை உருவத்து காலுக்குள்ள ஒழித்து வச்சுட்டா. சரி, ஒழித்து வச்சா மீண்டும் போய் பிறகு பிறகிட்டு வந்தா அமுது போட்டா, பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாட்சர அபிஷேகம், இப்படி பல பல அபிஷேகங்களை செய்தால் அபிஷேகத்தை செய்துட்டு பூஜை முடிஞ்சது. அங்கே சுற்று பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் பூஜை முடிஞ்சது. பூஜை முடிஞ்சிட்டு நடைய அழைச்சா பொட்டணத்தை தூக்க வாரம்.